பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. போன வாரம், அது முதன வாரமும், சில அலுவல்கள் இருந்தபடியினால் என்னால் வீடியோ போட முடியவில்லை. அநேகர் மறுபடியும் என்னை ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஏன் இங்கே வீடியோ போடலை, அது பிரச்சனையான, எந்த பிரச்சனையும் இல்லை, சில வேலை விஷயமாக நான் ஒருவனாக தான் இருக்கிறபடியினால் நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியினால் போட முடியலை. தொடர்ந்து இந்த வாரம் நான் இது போடுகிறேன். முக்கியமாக இந்த எலெக்ஷன் விஷயம் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ரெண்டு விஷயங்களை பார்ப்போம். இந்த நம்முடைய நாடினுடைய எலெக்ஷனும், அதே நேரத்தில் இஸ்ரேல் நடக்கின்ற விஷயங்கள், இப்போ எக்கச்சக்கமாக இந்த இரான் விஷயம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதையும் நம்ம இன்றைக்கு ஒரு கண்ணோட்டமாக சில காணொலிகளுடன் நம்ம பார்ப்போம். முதல்ல இந்தியாவினுடைய இந்த தேர்தல் விஷயத்தை பார்த்தால், இது ஒரு அட்டூழியமான தேர்தலாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரான எலெக்ஷன் கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் தான் நடந்தது. கர்நாடகத்தில் சில இடங்களில் சில பிரச்சனை வந்தது, ஆனால் வட மாநிலங்களில் நடக்கிறது முற்றிலுமாக அட்டூழியமான எலெக்ஷன். இது நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்தேன். இந்த எலெக்ஷன் என்பது அவர்களுக்கு பிஸ்கோத்து மாதிரி சொல்லுவாங்கள்ல, யானைக்கு பிஸ்கோத்து போடுறது முதல்ல அவங்க விஷயம். இது ஒரு கண் துடைப்பு எலெக்ஷன். அவங்க ஏற்கனவே எல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தென்பகுதியை பற்றி அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது. ஏன்னா தென்னிந்தியாவில் அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு கிடையாது. எவ்வளோ இருக்குது? 20, 20, 28, 40, 20, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாம் சேர்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு 100 சில்லற சீட்டு, 180 சீட்டு தான் இருக்குது. ஆனால் 574 சீட்டு இருக்கிற நாடு இது இல்லையா? இது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது யூபி, எம்பி, ராஜஸ்தான், பீகார், இந்த 4 ஸ்டேட்டு கிடைச்சால் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க. அப்புறம் அங்கங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜம்முவில் ஒரு இருக்கிறதே மொத்தம் 5, அதில் விட்டு கிடைச்சா கிடைக்கும். அதேமாதிரி ஹரியானா, பஞ்சாபில் 1-2 கிடைக்கும், டெல்லியில் 1-2 கிடைக்கும். அப்புறம் இன்னும் அசாம் ஏறக்குறைய கொஞ்சம் அவங்களுக்கு தான். இப்படி இப்படி எல்லாத்தையும் பொறுக்கினா ஒரு 20-30 சீட்டு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மற்றது அத்தனையும் அவங்களுக்கு யூபி, எம்பி, பீகார், ராஜஸ்தான், குஜராத், அவ்வளோதான். இந்த 5 மாநிலங்கள் தான் அவங்களுடைய மெயின் மோட்டோ. அங்கே தான் எல்லா கோல்மால்களும் பண்ணுகிறார்கள். யூபியில் என்ன, ஒரு பிஜேபிக்கு ஒரு பட்டன் அழுத்தினா 2 ஓட்டு போய் விழுது. அதை கொண்டு வந்து பிடிச்சி காட்டியாச்சும் எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. அதே போல் மணிப்பூரில் எதுக்கு அழுத்தினாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போகுது. உடனே அங்கத்து ஸ்திரீகளெல்லாம் சேர்ந்து அதை அடித்து உதச்சி அந்த தம்சம் பண்ணிட்டாங்க. அப்போது எலெக்ஷன் கமிஷனும் இந்த சுப்ரீம் கோர்ட்டும் எதுவுமே பேசுறது இல்லை. அப்போ இதெல்லாம் எதிர்கட்சிகள் எடுத்துகிட்டு போய் சொன்னாலே, நீ கேஸ் போடு தான். ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியலையா இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் நடக்கிற விஷயம்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா? அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாதா எலெக்ஷன் கமிஷன் மேலே? இல்லை சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் இதுக்கு ஆளுநர் நியமிக்கிறோம், எலெக்ஷன் கமிஷன் சும்மா இருந்தால் போதும், நாங்கள் கண்காணிப்புக்கு ஆளை வைக்கணும்னு சொல்லக்கூடாதா? மணிப்பூரில் அனுப்புனாங்க இல்லையா 3 டீமு, அதே போல் இப்போ அனுப்பக்கூடாதா இல்லையா எல்லா ஸ்டேட்லேயும்? ஏன் யூஎன் ஆளுங்க வந்து எலெக்ஷன் கண்காணிக்கிறாங்க இல்லையா? இது நம்ம நாட்டில் வராங்க, இத்தனை நாடுக்கு அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் செய்யக்கூடாதா இல்லையா? நம்ம நாட்டு ஆட்கள் இல்லையா கம்மியாக என்ன? அப்படி எல்லாம் பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளாக இருந்தாலும், ஈவன் சந்திரசூடாக இருந்தாலும், அவன் பிராமணன் தான். அவர்களெல்லாம் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் கொஞ்சம் அகேன்ஸ்ட்டு தவிர, ஹிந்துத்துவ சிந்தனைக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்ட்டு கிடையாது. அவங்களுக்கு இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும், அவ்வளோதான். அது சந்திரசூடுக்கு அந்த சிந்தனை தான். இல்லைனா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவ்வளவு அட்டுழிய மிஷில் நடக்குதுன்னு நடந்து சொல்லியும் ஏடிஆர், அதே போல் எதிர்கட்சிகள், காங்கிரஸ் எல்லோரும் பண்ணுறாங்க ஐயம் மிஷின் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் ஏன் வேண்டாம், ஏன் வேண்டாம் இதான் கேட்குறாங்க. தொழில்நுட்பத்தையே நீங்கள் அவமதிக்கிறீங்க. ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்க தொழில்நுட்பம் நம்மளோட கீழே இருக்காங்களா, இல்லை யூரோப் நாடுகள், ஜப்பான் இவங்கெல்லாம் நம்மளோட தொழில்நுட்பத்தில் கீழே இருக்கிறவங்களா? அப்படி அல்ல விஷயம் இது ஒன்று தான். சரி, தொழில்நுட்பம் இது வந்ததுனால ஃபாஸ்ட்டாக நடக்கும், கவுண்டிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும்ன்றாங்களே. எலெக்ஷன் முடிஞ்சு 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஏன் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு 17C ஃபார்ம் அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு இது பண்ணக்கூடாதா? அவங்களுடைய வெப்சைட்டில் போடக்கூடாதா? முடியாதுன்றாங்க. 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் போடுறாங்க. இப்போ நேற்று பாருங்க, சந்திரன் சொல்லியிருக்கு இந்த 20ஆம் தேதி நடந்த எலெக்ஷனுக்கு 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போடணும்னு கேட்டால் முடியாதுன்றாங்க. அதாவது நீ இன்னார பேசுறது இந்த சுப்ரீம் கோர்ட்டுன்றது எங்களோட மோதியுடைய காலிக்கையில் தான். நீ சும்மா நீ இன்றைக்கி இருப்ப நாளைக்கு போவே, நீ என்னத்தை எங்களை பேச போகிற? நாங்கள் செய்ய மாட்டோம், உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு சுப்ரீம் கோர்ட்டை
சேலஞ்சு போடுது எலெக்ஷன் கமிஷன். அப்போ இந்த நாட்டில் என்ன இருக்குது, என்ன இருக்குது? அப்போ பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? 6 மணிக்கு எலெக்ஷன் முடியுது, ஆனால் 8 மணிக்கு ஓட்டு விழுது, 9 மணிக்கு ஓட்டு விழுது. இப்படி யூபியில் 1 கோடி ஓட்டை திரட்டியிருக்காங்க, அங்கே 1 கோடி ஓட்டை. அப்போ எல்லா கான்ஸ்டிடியூன்சிக்கும் எத்தனை ஓட்டு போகும் யோசிச்சு பாருங்கள். 50,000-60,000 ஓட்டு போயிட்டே இருக்குது. மணிக்கணும் யூபிக்கு 1 கோடி இல்லை, இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில். அப்போது 50,000-60,000 ஓட்டு போயிட்டே இருக்குது ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிக்கும். ப்ளஸ் மிஷினில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினும் 5-10 ஏற்றுறாங்க. ஒரு பூத்தில் எத்தனை மிஷின் இருக்கும், எத்தனை பூத் இருக்கும் ஒரு கான்ஸ்டிடியூன்சியில், செக் பண்ணி பாருங்கள். அப்போ இது வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் திட்டமாக மோடியை ஜெயிக்க வைக்கணும், பிஜேபி ஜெயிக்கணும் வைக்க வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். சந்திரசூடாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்டில் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், பிராமணர்கள் எல்லாம். உதாரணமாக மதுரை ஹைகோர்ட்டில் என்ன இருக்குது, கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து பேன் பண்ணியாச்சு, எது இலையில் உருண்டு பிறல்றது, பிராமணன் சாப்பிட்ட சாப்பாட்டில் இலைகள் உருண்டு பிறந்ததில் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பேன் பண்ணியாச்சு. இனிமேல் யாரும் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து 200 வருஷம் முடி இருக்கிற விஷயம்னு. உடனே ஒருத்தன் வந்து இது எங்களோட உரிமையாச்சே, என்ன உரிமை, அவன் தின்ன எச்சாலிகளில் உருள்றது தான் உரிமையா? உடனே அவன் தமிழ்நாடு மதுரை கிளைக்கு போகிறான், அப்ளை பண்ணுறான். உடனே ஒருத்தனோட உரிமையை நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இலையில் உருளக்கூடிய அந்த உரிமையை கோர்ட்டு சாங்ஷன் பண்ணுது. இப்போ மறுபடியும் உருளை வைக்கிறாங்க. ஏன் உருளுவான்? ஐயர் சாப்பிட்ட சோதனுடைய இலையில் ஏன் உருள்றான்? ஏன் ஐயர் உருண்டாச்சுன்னு அவனுக்கு நல்லது வேண்டாமா? தலிதும் கிழியதும் உருளுமா? முட்டா பசங்களுக்கு அறிவு கட்டவங்க. இப்படி ஒன்றொன்றாக பழைய சிஸ்டத்தை, அதாவது 150-200 வருஷம் முன்னாடி இருந்த சிஸ்டத்தை உரிமை என்ற பெயரிலும் மற்ற பெயரிலும் உள்ளே திணித்து அதுக்கு இந்த ஒன்றிய அரசு சப்போர்ட்டும் பண்ணி, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டும் பண்ணி, மனுஸ்மிருதியில் இருக்கின்ற விஷயங்களை ஒன்றொன்று கொண்டு வந்து அப்படியே போன பாருங்கள். மறுபடியும் சத்தியை கொண்டு வருவாங்க இங்கே, ஸ்திரீகளை உயிரோட எரிக்கக்கூடியது கொண்டு வருவாங்க இங்கே, இங்கே மறுபடியும் சில்ட்ரன்ஸ் மேரேஜ் கொண்டு வருவாங்க. ஏன் நடக்கலை? அந்த கோயிலில் நடக்கலை, தீட்சிதர்கள் பண்ணலை, 8 வயசும் 10 வயசும் பண்ணுங்களே, இது என்னுடைய உரிமை. அப்போ நீ போடுற சட்டம் எல்லாம் யாருக்கு? கிறிஸ்தவனுக்கும் மிடில் கிளாஸுக்கும் கீழ்ஜாதிக்கும் முஸ்லீம்களுக்கு தான். பிராமணனுக்கு எந்த சட்டமும் இல்லை. ஜாதி வாரியான இது இடஒதுக்கீடு இப்போ எப்படி கொண்டு வந்துட்டான், அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு பொருளாதாரமும் கொண்டு வந்துட்டான். பொருளாதாரம் இன்றைக்கி கம்மியாக இருக்கும், நாளைக்கு மேலே வரும். ஜாதி மேலே வருமா? என் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதோ? எல்லாம் இவர்கள் சாதிச்சு கொண்டு இன்னும் அவங்களுக்கு அநேக விஷயங்கள் சாதிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்ககிட்ட இருந்து இழந்து போன எல்லா உரிமையும், இந்த கீழ்ஜாதிங்களுக்கு கொடுத்துருக்கின்ற எல்லா உரிமையும் அவங்க கையிலிருந்து பிடுங்கி இது உயர் ஜாதி வர்க்க கையில்களை போகணும். மறுபடியும் பழைய மாதிரி அம்மா சாமின்னு நிற்கிறது போல் ஆக்கணும். அதற்கு இன்னும் அவங்க 5 வருஷம் இந்த பிஜேபி ஆளணும். இது ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதனால் என்ன தான் சர்வேல் ரிசல்ட் வந்தாலும் மிஷினில் கோல்மால் பண்ணி 300 சில்லறை சீட்டுக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க பிரியமானவர்களே. இதையும் தாண்டி அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஏதோ சம் நடக்க போகுது இந்த நாட்டில். அதாவது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மத கலவரத்தை உண்டாக்குவாங்க. இந்த இந்தியா முன்னணி, இந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சியில் எவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறது, நிதிஷ்குமாரியா இல்லை இவரையா, கெஜ்ரிவாலையா, ராகுலையா, யார் ஆக்கிறது? ஏதோ ஒருத்தர் ஆக்கியாச்சுன்னா இவங்களுக்குள்ளே பாருங்கள், பிஜேபியில் இருந்தும் அநேக ஏஐபிக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் வராங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் வராங்கன்னு, இல்லை, இவர்களெல்லாம் உளவாளிகள். இவர்கள் பிஜேபியில் இருந்தும் மற்றதிலிருந்து ஏஐபிக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் போய் அந்த கட்சியை நாசம் பண்ணி இல்லாமல் பண்ணணும். அதற்குன்னு அவங்களோட வித்து பெர்மிஷன் தான் அவங்கள திட்டி உள்ளே வர்றாங்க. எப்படி பிடிஎம்ஐ இருக்கிற சீமான் இருக்கிறாரோ அந்த மாதிரி பிஜேபி திட்டுற மாதிரி திட்டுறது உள்ளே இருக்கிறது போல தான் அவங்க திட்டம் பண்ணுகிறார்கள். இதே தான் புத்திசத்தையும் ஜெயின மார்க்கத்தையும் இந்த பிராமணர்கள் ஆரியர்கள் அன்றைக்கு பிரித்தார்கள். பிராமணர்களெல்லாம் பிராமணத்தை விரித்து புத்தத்துக்குள்ளே போனான், புத்தத்துக்கு போல அதை பிரித்தாங்க. புரியுதுங்களா? மகாயானம் ஹீனயானன்னு பிரித்து அவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி போட்டு ஒவ்வொரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு தலைவனை கொன்று கடைசியில் புத்த மதம் இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த ஆரிய பிராமண ஃப்ராடுங்க. அப்புறம் ஜெயின மதத்திற்குள்ளே போனாங்க, திகம்பர் என்றும் நிகம்பர் என்றும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வந்து அதை பிரித்து
அதை ஒரு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவர்களுடைய கோயில்கள் அதான் பள்ளிகள்னு சொல்லுவாங்க, பள்ளிகளும் பள்ளி கூடி வருது பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் இவங்களுடைய இந்து கோயிலாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கு இந்து முஸ்லீம் கோயில் இடிக்கணும் அதுக்குள்ளே இந்து கோயிலுக்கு சொல்கிறாங்களே, இந்து கோயிலுக்குள்ள எத்தனை இவர்கள் பௌத்தர்களுடைய கோயிலும் ஜெயினர் கோயிலும் இடித்தாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுப்பாங்களா அவங்க? எல்லாம் இல்லை பிரியமானவர்களை, நல்லா சிந்தியுங்க. இங்கே மறுபடியும் ஹிந்துத்துவம் வரணும், ஆனால் ஒரே வழி இங்கு ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வரணும். ஜனங்களுடைய கலவரத்தை கொண்டு வந்து ஜனங்கள் ரோட்டில் வந்து இல்லை இந்த நாடு பிரியணும், தென்னிந்தியா வட இந்தியான்னு. பிஜேபி வேண்டாத தென்னிந்தியாவுக்கு வேண்டாம், வெறும் வட இந்தியாவோட ஓட்டை வைத்து நம்ம ஆள்றாங்க. அந்த சிஸ்டத்தை தூக்கி போடணும். எல்லா ஸ்டேட்லையும் 50% மேலே கடை இருக்கணும்னு அமெரிக்காவில் இருக்கிறது போல் எல்லா ஸ்டேட்லேயும் 50% மேலே ஓட்டு இருக்கணும். எல்லாம் இத்தனை ஒரு 1% ஓட்டு எல்லா ஸ்டேட்லையும் இருக்கணும். அப்படி ஒரு சட்டத்தெல்லாம் புதுசாக மாற்றணும் இந்த டெமோக்ரஸியில். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட்டில் இருந்து இவங்க ஒரு சீட்டு கிடைக்கிறதோ அவங்க கவலை கிடையாது. நோர்த்தை வச்சா நம்ம ஆளுவாங்க அவங்க. இங்கே மறுபடியும் சமஸ்கிருதன்ற பாஷை இந்திய பாஷையாக மாற்றுறதுக்குள்ள வழி, கீதை ராமாயணத்து புகுத்துக்கிறதுக்குள்ள வழி, அதே போல் மனுஸ்மிருதியை புகுத்துக்கிறாங்க அவங்க, சட்டத்தை கொண்டு வந்துறாங்க, இந்தியில் அரசாசன அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறாங்க, எல்லாம் செய்வார்கள் இவர்கள். அதற்கு இது இந்து நாடாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றியாச்சென்றால் எல்லோரும் தெருவுக்கு வந்து இங்கே ஒரு ரெவல்யூஷன் உண்டாக்கணும். எப்படி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், யூரோப்பியன் ரெவல்யூஷன் நடந்தது, ரஷ்யன் ரெவல்யூஷன், அதை போல் இங்கே கொண்டு வந்து இல்லை இந்த நாடை பிரிச்சிடணும். பிஜேபி இல்லாத ஹிந்துத்துவவாதிகள் அரசு இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு மாறணும். இல்லாத இதுக்கு வழி இல்லை பிரியமானவர்களே, இதுதான் இதுக்கு வழி. பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். அடுத்த விஷயத்தை நான் இந்த இஸ்ரேல் ஈரான் விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்போ முக்கியமாக பேசப்படுகிறது ஈரான், அந்த சையத் இப்ராஹிம் ரைசி என்றவருடைய ஈரான் அதனுடைய சாவை பற்றி தான் பேசுகிறார்கள். ஆமாம், இது 90% நம்புகிறாங்க. இதில் எங்கேயோ இஸ்ரவேலினுடைய விரல் இருக்குது, மொசாதனுடைய செயல் இருக்குதுன்னு கண்டிப்பாக இருக்கலாம். ஏனென்றால் அக்டோபர் 7 ஈரானுடைய ஒத்தாசையுடன்தான், அந்த திட்டமுடன்தான் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்புல்லாவுடைய ஹெல்ப்போடெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 சில்லற இஸ்ரேல் ஜனங்களை கொன்று உள்ளே வந்து 100 சில்லற பேரை கைதிகளாக பிடித்து போனார்கள். கொண்டு போன ஸ்திரீகளெல்லாம் ரேப் பண்ணி சில கொலை பண்ணி அந்த மாதிரி இப்பவும் வச்சுருக்காங்க. அன்றைக்கே இஸ்ரேல் சொல்லியாச்சு இதுக்கு ஈரான் பெரிய ஒரு விலை கிரயம் செலுத்த வேண்டியதாக வரும் என்று. எல்லாரும் நினச்சாங்க ஏதோ இஸ்ரேல் இப்போ ஈரான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு. நிறைய பேர் கேட்டாங்க, இதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர் யூடியூப்பு, என்னது ஜீவா டுடே, அப்புறம் பேரலை, அப்படி நிறைய இருக்குது தமிழ் குரல்லாம். அதோடலாம் இவர் ஒருத்தர் இருப்பார், ஃபஸ்ட் லைனுடைய இவர் உமாபதி, பிபிசியினுடையிலிருந்து ட்ரெயின் பெற்றவர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார். இப்போ பார்த்தியா அப்படி, இப்போ பார்த்தியா இப்படி, அவ்வளோதான். மணி என்ற ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரிப்போர்ட்டர் மணி, அவர் அப்புறம் தராசா, இப்போ அதை பொதுவாக எல்லோரும் சொன்னாங்க. இப்போ எங்கே போச்சு மொசாது? அவ்வளோதான் மொசாதுன்னு. மொசாது எங்கேயும் போகலைங்க. இஸ்ரேல் உள் நடக்கிறதுக்கும் மொசாதுக்கும் சம்மந்தம் இல்லை. இஸ்ரேல் உள்ளே நடக்கிற விஷயங்கள் தேடி எடுக்கிற பேர் தான் ஷன்பேக், அவங்க தான் இது பார்க்கணும். மொசாது இஸ்ரேலுக்கு வெளியில் உள்ள விஷயத்தை திட்டம் போட்டு செய்கிறவர்கள், அவர்களுக்கு இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி அவங்க பார்க்கறது இல்லை. அது ஷன்பேக் தான் பார்க்கணும். அவங்களும் ஒரு சில தவறு நடந்தது, அதனுடைய விஷயத்த நடந்தது. ஆனால் மொசாது போட்ட திட்டம் பாருங்கள், என்னமோ மொசாது என்ன பண்ணிட்டாங்க ஏது பண்ணிட்டாங்கன்றாங்க இல்லையா. கடந்த 2 பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 45 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்களை ஈரானுக்குள்ளே வச்சு கொண்டுருக்காங்க. அதில் பாதிக்கு மேலே இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்கள்லாம் மினிஸ்டர் ரேங்கில் உள்ளவங்க, ஏன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக. அதே போல் கிட்டத்தட்ட 18-20 ஜெனரல்களை கொண்டு இருக்காங்க. இப்போ அக்டோபர் 7 மேலே எடுத்து பார்த்தா ஈரானுடைய லீடர் சீனியர் ஜெனரலுங்க, ஆர்மி ஜெனரலுங்க, அதில் அந்த ஜெனரலுங்களில் 18 சீனியர் ஜெனரலுங்களை, மொத்தம் 28-29 இருக்குது. அதில் அக்டோபர் 7 மேலே பார்த்தீங்கன்னா 18 சீனியர் ஆர்மி டிஃபென்ஸ் ஜெனரலுங்களை ஷூட் பண்ணிட்டாங்க, பல தருணத்தில் கொண்டு இருக்காங்க.
அதில் கிட்டத்தட்ட 5 பேரை ஒரே நாள் அவுட்டு. சிரியாவில் இருக்கின்ற ஈரான் கான்சுலேட் பில்டிங்கை அவங்க பம்பார்ட் பண்ணதுனால அது போச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 28 or 29 இந்த நியூ 7 பிறகு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சொன்னது 2 வருஷமாக, 7 பிறகு கிட்டத்தட்ட 28 or 29 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்க அவங்கள ரோட் ஆக்சிடென்ட்லேயும் பை ஷூட்டிங்கில் எல்லாம் கொண்டுட்டாங்க. இதில் நிறைய பேர் எப்படி சத்துருக்குன்னு இன்றைக்கும் ஈரான் ஸ்பைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஈரான் கவர்மெண்ட்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் கண்டுபிடிக்காம தான் இருக்குது இவங்களாம் எப்படி சத்தாங்கன்னு. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த இதில் வச்சு அவங்க ஈரானுக்குள்ளே போய் அடித்தாங்க. யாரை? சைப்ரஸில் ஒரு தைக்கூன் இருந்தார். தைக்கூன்னா ஒரு ட்ரில்லியனர், மில்லியனரில் ட்ரில்லியனர், ஒரு ஜியோ. அவரை கொல்றதுக்குள்ள பிளான் போட்டாங்க. அந்த பிளான் போட்டவனை ஈரானுக்குள்ளே டெஹரானில் போய் அவன் வீட்டில் வச்சு, அவனுடைய வீட்டுக்கு போய் அவன் வீட்டுக்குள்ளே வச்சு அவனை இன்டக்ரேஷன் பண்ணி அங்கேயே அவனை சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுதான் மொசாது, அதுதான் மொசாது. என்னமோ மொசாது அப்படி மொசாது இப்படி. நாங்களே பாருங்கள் எப்படி இத்தனை பேரை கொல்ல முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெரிய இதுக்கு ராக்கெட் சயின்ஸ் ராக்கெட் நாலேஜெலாம் வேண்டாம். இவங்களை எப்படி கொல்ல முடியும் இந்த ஈரானுக்குள்ளே போய்? இவங்க என்ன கனவு காண்கிறாங்களா? இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? மொசாதுனுடைய ஏஜென்ட்ஸுங்க எங்கே இருக்கிறாங்க? அரசியல் இருக்கிறாங்க, டிஃபென்ஸில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுடைய சட்டசபைக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்கல்ல அங்கெல்லாம் இவங்க மொசாது ஏறியாச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் மொசாதுக்குள்ளே வந்தாச்சு. அதனால தான் கிறிஸ்டல் கிளியராக ஒவ்வொரு மினிஸ்டரும் எங்கே போகிறாங்க, ஏது போகிறாங்க, இன்னும் கேட்டால் அவங்க தான் பிளானை வகுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அசர்பைஜானுக்கு இவங்க போகிறதும், எந்த ஹெலிகாப்டரில் போனோம், எப்படி இருக்கணும், சூழ்நிலை எப்படி இருக்கும், எல்லாம் அவங்களுக்கு இயற்கை சூழ்நிலை எப்படி, எல்லாம் அவங்க அது ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மொசாது? மொசாதுனுடைய அந்த ஏஜெண்டாக தான் அந்த பைலட் இருந்திருப்பான். அவங்களால திட்டந்தெளிவாக சொல்ல முடியல, ஒருவேளை இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 சீனியர் ஆஃபீஸருங்களில் ஆர்மி ஜெனரலுங்கள் எப்படி கொண்டுட்டாங்க அவங்க? ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட் இவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் எங்கே போகிறாங்க, வராங்க, எல்லாம் எங்களுக்கு பியூர் இன்ஃபர்மேஷன். அதன்படி தாக்குறாங்க அவங்க. அப்படின்னா அது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கொலை நடக்குது. மினிஸ்டர் ரேங்கில் உள்ள நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட 28 October 7 மேலே போயாச்சு. இதுதான் மொசாது, புரியுதுங்களா? என்னமோ சொன்னாங்க இதோ ஹைப்பர்சோனிக் இருக்குது அது இருக்குதுன்னு. கடைசியில் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இவங்க 300, அதுக்கு பிறகு போன ஏப்ரலில் நாங்கள் வந்து விடமாட்டோம்னு சொல்லிட்டு 300 ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் விட்டாங்க. டக்கா 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 டக்கான்னு விட்டாங்க. அன்றைக்கும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார், October 7 சொன்னார். அதுக்கு பிறகு இந்த 300 ட்ரோன் விட்ட பிறகு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார், இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய வேலை கொடுக்க வேண்டியதாக வரும். வந்துடுச்சு. இப்போ கூட அங்கே பேசட்டுமே, மொசாது என்னாச்சு? இதுதாங்க மொசாது. இன்றைக்கு மொசாது தான், அன்றைக்கு மொசாது தான். ஆனால் இஸ்ரேலுக்குள்ள October 7 நடந்ததுக்கு மொசாதுக்கு மொசாதுனுடைய விஷயம்னு சொல்ல முடியாது. ஷென்பேக் அதுக்கு அங்கே இன்டர்கிரேஷன் நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது. இனிமேல் யார் வரோம்? 50 நாளுக்குள்ளே புது பிரசிடெண்ட்டாக இவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும். அந்த தேர்ந்தெடுத்து கொண்டு வரும்போது இப்போ இன்னொரு பேச்சு ஈரானில் நடக்குது. அது அதிக மீடியா வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? 85 அலி கமைனி என்ற இப்பத்தி அவங்களுடைய இந்த லீடர், எந்த லீடர், அந்த முஸ்லீம் லீடர், அவர் தானே சுப்ரீமோ, அவர் கீழே தானே ரைஸ் அதிபர் இருக்கணும். அந்த சுப்ரீமோக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் தான் அடுத்த கமைனியாக வரணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் சூழ்நிலைகளும் சட்டங்களும் அவங்களுடைய சிஸ்டத்தை பார்த்தா சென்றால் அந்த இடத்துல இந்த சையத் இப்ராஹிம் ரைஸி தான் வரணும். அப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியா? அப்போது இந்த அவங்களுடைய அந்த சுப்ரீமோவாக இருக்கின்ற ஆயித்துள்ளா கமைனியினுடைய பையன் செய்த சில இவர் சத்தம் தான் தான் வர முடியும் அந்த போஸ்ட்டுக்குன்னு அவர் செஞ்சாரா? அது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ 3 விஷயம் முன்னாடி நிற்கிது. 1, ஆயித்துள்ளா மகனுடைய மகன் கமைனி என்ற போஸ்ட்டுக்கு வரணும், அவன் ரைசியை வரவிடாமல் தான் வரணும்னு
இந்த ஏஜெண்டோட சேர்ந்து செயல்பட்டானா, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இது மொசாதுனுடைய விரல் இருக்கா, ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, இது ரெண்டுமல்ல உண்மையாக இயற்கை கோளாறு தானா, கேட்டஸ்ட்ரஃபி தானா இது, அது அடுத்த கேள்வியாக இருக்குது. அது மூன்றாவது விஷயம்தான் இருக்குது. அப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இவர்கள் மொசாதுன்றது சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. புரியுதுங்களா? இன்னும் யாரை தேர்ந்தெடுக்கட்டும், இந்த இன்னும் 50 நாள் டைம் இருக்குது. இப்போ தான் ஈரான் வாயை நவதாரம் மூடிக்கிட்டு இருக்கு, ராஃபால் அடித்து நொறுக்கிறாங்க. அதாவது ஹமாஸை வேறோட கிள்ளணும்னு தான் நினச்ச செஞ்சிடறாங்க, அதை வேறு வழி இல்லை. ஏன்னா ரஷ்யா பாருங்கள், உக்ரைன் எதுக்கு தாக்குனது? உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே ஊடுருவி போய் எதை பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணலையே. ஏன்னா உக்ரைன் வந்து இவங்களுக்குள்ளே நேட்டோவில் சேரணும்னு சொன்னாங்க. அப்போ நேட்டோனுடைய நாடாக உக்ரைன் மாறியாச்சென்றால் அது ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல், அவ்வளோதான். ரஷ்யாவை அட்டைக்கெல்லாம் பண்ணலை, ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல். என் பக்கத்தில் நேட்டோ வருதுறான்னு சொல்லி, அதனால் நான் உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்லி அழிக்க பார்க்குறான். ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு முடிஞ்சு 3 வருஷத்துக்குள்ளே போகுது, உக்ரைனை தொட முடியல. ஆனால் அப்போது மக்களங்களை கொன்று தள்ளுறாங்க. அதுக்கு யாருக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கேட்கல, அவங்க யூஎன் அதுக்கு பேசலை, ஒன்றும் பேசலை. ஆனால் தங்களுடைய 1200 பேரை உள்ளே ஊடுருவி வந்து கொன்று, அதை என்ன சொல்கிறது, பதிலுக்கு பதிலாகவும் இனிமேல் இது வராதபடிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாடுன்னு நினைச்சால் அதுக்கு ரஷ்யா வந்து தலை போடுது. நீ நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு எங்கே வக்கு இருக்குது? கேட்குறது யூஎனுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? இந்த நேரத்தில் ஐசிசி வந்து இப்போ டேஃபாரஸ்டடே, அதாவது முந்தைய நேரத்து இவரை ப்ரோசிக்யூட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் விசாரிச்சிருக்காங்க. சரியான பதில் கொடுத்துருக்கிறார் நெத்தன்யாகு. நீங்கள் ரஷ்யாவை கேட்க மாட்டீங்க, நார்த் கொரியாவை கேட்க மாட்டீங்க, ஈரானை கேட்க மாட்டீங்க, ஆப்கானிஸ்தானை கேட்க மாட்டீங்க, எந்த முஸ்லீம் நாடும் கேட்க மாட்டீங்க. எந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்கோ அந்த நாடு தான் நீங்கள் கேட்பீங்க. அவங்க மேலே தான் உங்களுக்கு கண் இருக்குது. அதாவது புஷ்ஷுக்கு நேராக நீங்கள் அனுப்புனீங்க, ஒன்றும் பண்ண முடியல. யூரோப்பில் இருக்கின்ற சிலருக்கு மேலே அனுப்புனீங்க, ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு எல்லாம் இவங்கள தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தான் என்ன நீங்கள் ப்ரோசிக்யூட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இன்டர்வியூக்கு வரீங்க? நான் என்ன செஞ்சேன், என்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு நான் செய்கிறேன், அது யூஎன் கொடுத்துருக்கின்ற உரிமை. ஏது அம்மாசே மற்றவங்களும் நீங்கள் இப்போ அந்த லீடர் நீங்கள் ஐசிசிக்குள்ளே கூப்பிட்றதில்ல. ஒன்று, ரெண்டாவது, நான் ஹியூமன் ரைட் எங்கே மீறி இருக்கிறேன். 500,000 ட்ரக் அனுப்பியிருக்கிறேன் சாப்பாட்டோடன், 20,000 ட்ரக்கு வித் மெடிசனோட அனுப்பியிருக்கிறேன். அதுக்கு ஃபுல் ப்ரூஃபே இருக்குது. அவன் நவரதாவது மூடி உட்காந்துட்டான். யார்? ஐசிசியுடைய ப்ரோசிக்யூட்டர். பிரியமானவர்களை, இப்படி உள்ள விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், இவங்க அந்த பழைய 60 வருஷம் பழைய ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னென்னா அமெரிக்கா தான் காரணம். அது எப்படி அமெரிக்கா காரணம்? அமெரிக்கா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சாங்ஷன் கொண்டு வந்திருக்கு. ஓகே, யூஎன் சாங்ஷன் இருக்குது. ஓகே, சாங்ஷன் ஒத்துக்கிட்டாச்சு. அப்போ இவங்க நூறுக்கு வெளியில் வந்திருக்கணும். அப்படியே இல்லை, சாங்ஷன் இருந்து இவங்க வெளியில் வராமல் இருந்தாலும் இவங்களுடைய ப்ராக்ஸி நாடுங்க இருக்குல்ல, ரஷ்யா இருக்குல்ல, பெரிய நாடு. ரஷ்யாவினுடைய மிக ஹெலிகாப்டர், லேட்டஸ்ட் ஹெலிகாப்டர் இவங்களுக்கு வாங்கலாம்ல ரஷ்யா கிட்ட இருந்து, இவங்க வாங்கலை. அங்கே தான் விஷயம். ஏன் ரஷ்யா கொடுக்கல? ரஷ்யாவும் கொடுக்க மாட்டாங்க. இது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒன்றொன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. புரியுதுங்களா? இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு ஊடகங்களை உட்காந்துட்டு ஆச்சு பூச்சு ஆச்சு பூச்சுன்னு பேசுறதெல்லாம் விஷயம். இங்கே இருக்கிறவங்க ஒன்று பேசுகிறாங்க, இஸ்ரேல் அப்படி இஸ்ரேல் இப்படின்னு. மொசாத் என்பது சாதாரணமானதல்ல. அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகை என்பது சமீபத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமாதான உலகத்தில் அற்றுப்போகக்கூடிய சூழ்நிலை. அது மட்டுமல்ல, வசனத்தின் போல நிறைவேறுதல். எஸ்ஐக்கில் புத்தகத்தை படிக்கும்போது 40-40 படித்து பாருங்கள், இஸ்ரேலுக்கு தோல்வி இல்லை, கர்த்தருடைய வருகை நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு தோல்வி இருக்குது. பாருங்கள் அந்த விஷயங்கள். அந்த சையத் இப்ராஹிம் ரைசியினுடைய ஃபியூனரலுக்கு ஈரானியன் ஜூஸுகளும் நடந்து போகிறாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகிய என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரன் சகோதரி, யாராக இருந்தாலும் சரி, நீ ஹிந்துவாக இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீ நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் மனிதனாக பூமியில் வந்த மெய்தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவரை நீர் விசுவாசித்தால் மறப்போகின்ற நாட்களிலிருந்து காப்பாற்றப்படுவாய். கர்த்தரே மெய் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை தவிர இரட்சகர் யாரும் இல்லை. சிந்தி இங்கே செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.